கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு கருப்பு பூஞ்சையினால் பாதிக்கப்பட்ட மயிலாடுதுறை சீர்காழி கூட்டுறவு மருந்தகத்தில் மருந்தாளுநராக பணியாற்றும் மீனாவுக்கு நிவாரண உதவி கேட்டு அவரின் கணவர் முத்து தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கருப்பு பூஞ்சையினால் பாதிக்கப்பட்ட மீனாவின் கண்ணை அகற்ற வேண்டுமென மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாகவும் இதுவரை 9 லட்சம் ரூபாய் செலவு செய்த நிலையில் மேலும் 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 6 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி உடனே அட்மிஷன் போட்டு 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 13/5 ஆப்ரேஷன் பண்ணி கிளீன் பண்ணி கண்ணை எடுத்துட்டாங்க. பார்க்குறதுக்கு ஆக்ரோஷமாக இருக்குது. எடுத்துட்டாங்க, இது எலும்புலாம் எடுத்துட்டாங்க, வாயில் பல்லு இல்லை, பல்லு எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி ஐசியூவில் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் 9 லட்சம் ரூபா செலவாகிருக்கு. இன்னும் 5 லட்சம் ரூபா பணம் கேட்டதாக இன்னும் 5 லட்சம் ரூபா செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் சீஃப் செக்ரட்டரி இது சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம சுகாதார செயலாளர் எல்லாத்துக்கும் தபால் அமைச்சிருக்கோம், மனுவும் கொடுத்துருக்கோம். அது பரிசீலனை பண்ணி எங்களுக்கு ஏதாவது நிவாரணம் வழங்குறதுக்கு ஏற்படுத்துருக்கோம்.